விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக பதிவிட்டு கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த சைக்கோ சிம்பாலஜி பற்றி நிறையா பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இந்த வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். வாஸ்து என்பது இந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் நம்பப்படுகிறது. அதற்காக செலவழிக்கப்படக்கூடிய தொகையும் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வாஸ்து குறைபாடு இருந்தால் முறையான ஆலோசகர்களை அழைத்து நாம் அந்த குறைபாடை நீக்குவது தான் சிறப்பான விஷயம் என்ற தகவலை பதிவிட்டு, ஒருவேளை அதற்கான வசதியோ வாய்ப்போ இல்லை என்பவர்கள் எப்படி இந்த வாஸ்து குறைபாடை நம்முடைய மன ரீதியாக தீர்த்து கொள்வது, அதன் மூலமாக எப்படி நம்முடைய மனதில் பாதிப்பு இல்லாமல் இருப்பது என்பது குறித்த தகவலை இன்று பதிவிட விரும்புகிறேன். பொதுவாக எந்த வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அவருடைய குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அந்த பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் இல்லாமல் பார்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற தகவல். இரண்டாவது தகவல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் முருகன் வழிபாடு, பழனி முருகனை வழிபாடும் அல்லது திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் அந்த பாதிப்புகள் குறைந்து மாற்றத்திற்கான வழிகளையும் ஏற்றத்திற்கான நுட்பங்களையும் அறிவீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு, இதையிட்டு இதற்கு அடுத்து வைணவ சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் நரசிம்ம வழிபாடு வந்து இந்த குறைகளை நீக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் என்ற தகவலை பதிவிட்டு, நான் வந்து ஏக இறைவனை வழிபடக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் ஏக இறைவனை மனப்பூர்வமாக வழிபட்டு என் இல்லத்தில் உள்ள குறைபாடுகளை முழுமையாக நீக்கி எங்களுடைய தொழிலிலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியை தர வேண்டும் வேண்டலாம். இதே சமயத்தில் இயேசுவை வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் இயேசுவை முழுமையாக வழிபாடு செய்து அவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உள்ள குறைகளை நீக்க வேண்டலாம். இந்த வேண்டுதல் மூலமாக எவ்வளவு பெரிய குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடு படிப்படியாக நீங்கி வேறு மாற்றத்திற்குரிய சூழ்நிலைகள் உருவாவதை பார்ப்பீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு, இந்த வாஸ்துக்காக நம்ம பயந்துக்கிற வேண்டியதில்லை. எப்போ ஏதோ ஒன்றை கண்டு நாம் பயந்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து நமக்கு பாதிப்புகள் அதிகமாகும். பயம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த மிக எளிய முறை வழிபாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் என்ற தகவலை பதிவிட்டு, இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வர எல்லாம் அல்ல இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமி பயிற்சி வகுப்பில் மகத்தான மந்திரங்கள் என்ற பயிற்சி வகுப்பும் அன்பின் வழி வெற்றி என்ற பயிற்சி வகுப்பும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள் தேவைப்படுவதில் என்னுடைய தொலைபேசியில் அறிந்து கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு, நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்த நுட்பங்கள், சுவிட்சோர்டை பயன்படுத்தி எப்படி பிரச்சனைகளிலிருந்து தீர்வு பெறுவது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா எப்படி மந்திர மொழிகளை பயன்படுத்தி எப்படி நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மலர் தெரப்பியை பயன்படுத்தி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவது என்பது குறித்த ஆலோசனைகள் நம்முடைய அலுவலகத்தில் வழங்கப்படுகிறது என்ற தகவலையும் பதிவிட்டு, இது குறித்த விவரங்கள் தேவைப்படுபவர்கள் என்னுடைய தொலைபேசியில் அறிந்து கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு, இன்றிலிருந்து உங்கள் அனைவருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் குவியட்டும். இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.